கும்பம், செவ்வாய், சுக்கிரன். பயங்கரமான ஆளுங்க ரெண்டு பேரும் கும்பராசியில். செவ்வாய் சுக்கிரன் ராசிநாதன் கூடி சீக்கிரம் வந்துடுவார். இங்கே அடுத்து வர்றார், உங்களுக்கு வர்றார். அப்போ கும்பராசி ஆறாம் இடத்தை ஐந்தாம் பார்வை பார்க்குறார். ஆறாம் இடத்தை ஐந்தாம், கும்பம் ஆறாம் இடத்தை ஐந்தாம் பார்வையை பார்க்கின்றார். எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்கின்றார். எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வை, பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை. உங்கள் ராசிக்கு இதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் உங்கள் ராசிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டுக்கு வந்துடுறார். கும்பத்துக்கு ரெண்டில் அழகாக இருக்கார் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் கும்ப ராசி, உங்கள் ராசிக்கு ரெண்டில், அப்போ ரெண்டாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டாம் இடம் கெட்டுப்போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ரெண்டாம் இடம் கெட்டுப்போகக்கூடாதுன்னா எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் ஆறாம் இடத்தை ஐந்தாம் பார்வையை பார்த்தாலும், ஆரோகம் ருணம் ஸ்தானத்தை ஆறாம் ஐந்தாம் பார்வை பார்த்தாலும், அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய எட்டாம் இடத்தை அட்டமாதிபதியை ஏழாம் பார்வையை பார்த்தாலும், பதினொன்றாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்த்தாலும், உங்கள் இருக்கக்கூடிய குருநாதர் எங்கே இருக்கின்றார் அதுதான் முக்கியம். தனம், தானியம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், சுகம், நற்கருணை, வருமானம், வேலை வாய்ப்புகள், வெளிநாடு, என்ன ரெண்டாம் இடம் ஜலராசியில், அத்தனைக்கும் சொந்தக்காரர், இப்படிப்பட்ட எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு கும்பராசி. லேபர் நீங்கள் முக்கியமாக சணல் சம்மந்தப்பட்டது, தேங்காய் சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, நிலத்திற்கு கீழே உள்ள பொருட்களுக்கு சொந்தக்காரர். முக்கியமாக நிலத்திற்கு கீழே உள்ள பொருளுக்கு நீங்கள் சொந்தக்காரர் தான். ஏன்னா கும்பம் கலசம் இல்லையா? அப்போ அந்த உள்பொருள் என்ன இருக்கின்றது, அது உள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தர்மத்தின் தத்துவ பொருட்கள் அது உள்ளே இருக்கக்கூடிய. ஏன்னா அந்த வைப்ரேஷனில் தான் இறைவனே நமக்கு காட்சி கொடுக்குறார், அருள்கின்றார். அந்த கும்பத்தினுடைய அருள் பெறும் ஆற்றலால் தான் நமக்கு காட்சி கொடுக்கின்றார், நம் கருணை கொடுக்கின்றார், நல்ல வழிபாட்டுக்குரிய அருளை கொடுக்கின்றார். அதான் கோபுர கலசம், பாப விமோச்சனம். கோபுர கலசம், பாப விமோச்சனம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சாதாரண வார்த்தை அல்ல. பாருங்கள் கோயிலில் யாராவது கொடுக்கும்போது பாருங்கள், கலசம் கொடுத்துட்டாங்களா, நான் கொடுத்துட்றேன் அப்படி கேட்பாங்க. அன்னதானம் கூட கொடுக்க மாட்டோம், அன்னதானம் தான் மெயின். அன்னதானத்துக்கு கூட கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. கலசத்துக்கு யாரும் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா கலசம் கொடுத்துட்ற நம்ம கும்பிட்றோம்ல, கலசம் தானே மெயின். ஒரு திருக்கோவிலில், திருக்கோயிலில் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல கோபுர கலசம் தானே, ஆவகனம் பண்ணும்போது கலசம் தானே. எத்தனை கலசம், எத்தனை பிரகாரங்கிறோம்ல, எண்ணிக்கை கணக்கீடு செய்தன கருணையை வடிவானவனை நம்ம இறைவனை நம்ம பிரார்த்திக்கின்றோம். நமக்கு நல்ல வழிபாடுகளை, நல்ல அருளை கொடுக்கின்றார். எல்லா செல்வங்களையும் கொடுக்க நிறைந்து கொடுக்கின்றார். அப்போ கோபுரம் எப்படிப்பட்ட கோபுர கலசம்? அப்போ கும்பராசிக்கு ஆறாம் இடத்தை ஐந்தாம் பார்வையை பார்ப்பதும், எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வை, எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வை, கும்பம் ஏழு எட்டு கன்னி. அப்போ அட்டமாதிபதி அங்கே என்ன சத்துருக்களை எல்லாம் அகற்றிடுவார், அங்கே உள்ள சத்துருக்கள் எல்லாம் அகற்றிடுவார். என்ன வந்தாலும் சரி, என்ன வரும், நேராக வந்து மோத வருது, லேசாக டேஷாச்சு போயிடும். அவ்வளோதான், தலைக்கு வந்தது தலை பாகை எடுத்துக்கொண்டு தப்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பொருள். எட்டாம் இடம் மிக கவனமாக இருக்கக்கூடிய இடம், எட்டாம் இடம் மிக கவனமாக இருக்கக்கூடிய இடம். ஏற்கனவே உங்களுக்கு விரையாதிபதி சனி, விரையச்சனி நடந்து கொண்டிருக்கின்றது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன குரு பெயர்ச்சி வந்தாலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குறிப்பாக ராகு திசையில் சந்திர புத்தியோ, சந்திர திசையில் ராகு புத்தியோ, கேது திசையில் சந்திர புத்தியோ, சந்திர திசையில் கேது புத்தியோ, சனி திசையில் சந்திர புத்தியோ, சந்திர திசையில் சனி புத்தியோ வராமல் இருப்பது சால சிறந்தது. தனுசு ராசிக்கும் சரி, மகர ராசிக்கும் சரி, கும்ப ராசிக்கும் சரி, இதை விட விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த தசாபுத்தி. அவங்க உங்கள் ஜென்ம ஜனனஜாதத்தை எடுத்துக்கங்க, அப்போ தான் அதனுடைய அதனுடைய முக்கியத்துவம் தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அப்போ தான் நிறைய பார்க்குறீங்களே மீடியாக்களில். இதை பகுத்து ஆய்வு செய்து கொண்டு
குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ வழிபாட்டுக்கோ தொழிலுக்கோ திறமைக்கோ வெளிநாட்டுக்கோ உள்நாட்டுக்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இதை செய்யுங்கள். அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது மிக மிக முக்கியம். ஏழரை நடக்கும் பொழுது இந்த திசாபத்தி நடந்தால் அதுவும் இந்த திசாபத்தி அட்டமாதிபதியாக இருந்தாலும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். ஆயிலில் கவனமாக இருக்க வேண்டும். அனுசரணையில் கவனமாக இருக்க வேண்டும். போகக்கூடிய இடங்களில் கவனமாக எச்சரிக்கையாக போக வேண்டும். பகற்பொழுது தான் வண்டியாக காலையில் 5 மணி 6 மணிக்கு எடு, 6 மணி முடிஞ்சிருந்த 7 20 ஆயிருதா அப்படி நிப்பாட்டு, அப்படி படு கார்லையே. இரவு பொழுது இரவில் செல்வதை தவிர்த்து விடுங்கள் தயவு செய்து. அப்படிப்பட்ட இடம் கும்பராசி. என்ன உங்கள் ராசிநாதன், உங்கள் ராசிநாதன் அடுத்து வரப்போகிறாரு, 7:30 வரப்போகிறாரு, ஜென்மசனியாக வரப்போகிறீங்க. எதிர்காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் புரட்டாது. அவிட்டம் அது ஒரு டைப் ஆஃப் த குரு தான், செவ்வாய் நட்சத்திரம் தான், அதான் கொடுமுடி சொல்லியிருக்கிறேன். அவிட்டம் சதயம் திருநாவுக்கரசு வணக்கத்துக்குரிய இறைவனாக சர்க்குருநாதனாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசருடைய நட்சத்திரம் சதயம். சதயத்தினுடைய திருத்தலம் மதுரை எம்பதி. சித்திரை திருவிழா முத்திரை பதித்து கொண்டு நடந்து கொடியேற்றியுள்ளார்கள் நேற்று. அப்படிப்பட்ட மதுரை எம்பதி சதய நட்சத்திரக்காரவங்கள் கண்டிப்பாக மதுரை எம்பதி சென்று என் அன்னை மீனாட்சியை தரிசனம் செய்து பாருங்கள். மரகதவல்லி தாயாரை, இவளும் மரகத பச்சை, அங்கே இருப்பவளும் மரகதவல்லி தாயார் சமேத பெருமாள். பார்த்தீங்களா, கூடலழக பெருமாள், மரகத பச்சை, மரகதவல்லி, மதுரை மதுரவல்லி, மரகதவல்லியில் மதுரவல்லி, அதான் மதுரை. மதுரை என்பதுக்கு பேரே மதுரவல்லியிலேருந்து, மதுரவல்லியிலேருந்து வந்தது தான். இது மரகத பச்சை அன்னை, அங்கே மதுரவல்லி தாயார். ஒரு முறை சதய நட்சத்திரம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். ஜென்ம நட்சத்திரம் மிக முக்கியமுங்க. நீங்கள் எத்தனை எங்கே போனாலும் சரி நோட் பண்ணிக்கோங்க, ஜென்ம நட்சத்திரம் மிக மிக முக்கியம். அடுத்தது புரட்டது குரு. குரு சம்பந்தப்பட்டவங்க நாராயண சத்குரு, ராமானுஜ சத்குரு, குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர், சாய்ராம் சாய்ராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஒளியை பாருங்கள், சாய்ராம் சாய்ராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் சேர்ந்தாப்பில் வருது பாருங்கள். இரண்டு கையை தட்டுறது மாதிரி சாய்ராம் ஸ்ரீராம். மந்திர சொல் என்றைக்குமே நிரந்தர சொல், மந்திர சக்தி என்றைக்குமே நிரந்தர சக்தியை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும், அனுகிரகத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடியது. கும்பராசி 50%.